இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரோஸ் செடி, அதாவது காஷ்மீரி ரோஸ், இதை ஏற்கனவே நான் இன்னொரு பதிவில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூக்கள் பூத்ததோடு காமிச்சிருப்பேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். பட் வந்து இதில் வந்து சின்னதாக நோய்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது அந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் செடியில் வர நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கட்டுப்படுத்துறது, அதை தான் நம்ம அந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடியில் நல்ல பிரான்ச்சஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இதோ பாருங்கள், நான் பட்ஸ் யூனிட் உள்ளே போகிற மாதிரி வச்சதுனால கீழே இது வந்து மண் பக்கத்தில் எந்த அளவுக்கு பிரான்ச் இருக்குது பார்த்திங்களா. ஒரே ஒரு செடி கட்டிங்ஸ் மூலியமாக வச்ச செடி தான், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது நான் கடையில் வாங்கின செடி கூட கிடையாது, கட்டிங்ஸ் மூலியமாக வச்ச செடி தான். நான் கட்டிங்ஸ் மூலியமாக வைக்கிறது எப்படிங்கிறத ஒரு மழை சீசன் வரும்போது உங்களுக்கு நான் இன்னொரு பதிவு போடுறேன். இப்போ இதில் இருக்கிற நோயை வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதில் உள்ள எல்லா பிரான்ச்சஸுமே எப்படி இருக்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரௌனிஷாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பிரான்ச் மட்டும் தெரியும், இதில் எல்லா பிரான்ச்சும் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. பட் இந்த ஒரே ஒரு பிரான்ச் நான் கைத்தொடுறேன் பார்த்தீங்களா, ஆனால் அது நல்ல முத்தின பிரான்ச்சும் கூட. அது நமக்கு இந்த பிரான்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரான்ச்சு. ஆனால் இந்த பிரான்ச் வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து ப்ரௌனிஷாக இருக்குது. ப்ரௌனிஷானா அதாவது க்ரீன் கலர் பிரான்ச் தான், பட் வந்து அதில் வந்து டாட்டாட்டாக வந்து ப்ரௌன் கலரில் புள்ளிகள் வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு காரணம் என்னதான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள இலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. பட் இந்த சைடில் உள்ள இலைகள் வந்து இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு இலையிலையும் லைட்டாக புள்ளிகள் இருக்குது. இப்போ மேல்புறமாக இப்படி வந்து வந்து கீழே இருக்கிறது இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் வந்து என்ன நோய்கள் வந்து தாக்கியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உள்ள இலைகளில் ஏதோ ஒரு நோய் வந்து இருக்குது. அதோட வேஸ்டேஜஸ் வந்து இந்த இலைகளில் வந்து பட்டிருக்கு, சரிங்களா. அதோட இப்போ வந்து அது என்னது, அது அந்த அந்த பூச்சி, என்ன பூச்சி இதுக்கு மேலே உள்ள இலைகளில் இருக்குதோ அதோட வேஸ்டேஜஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அமிலமாக சுரக்கலாம். ஸோ அந்த அந்த பூச்சியோட உடம்புக்கு மேலே சுரக்கக்கூடிய அமிலம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தண்ணி தெளிக்கும் போது மற்ற எல்லா இலைகளையும் படும்போது தான் இந்த மாதிரி வரும், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு மேலே உள்ள இலைகளுக்கு எப்படி இருக்குது, இதுக்கு மேலே உள்ள இலைகள்லாம் இந்த செடி மட்டும் கிடையாது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை, நம்ம ரோஸ் செடியை தரையில் வச்சுருப்போம். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு செட்டப் ஏதாவது வந்து பண்ணி நம்ம வந்து ஹேங்கிங் பிளான்ட் வந்து வச்சுருப்போம். ஸோ நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஹேங்கிங் பிளான்ட் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோய்கள், அதாவது ட்ரைனஸ் ஆகி அந்த மாதிரி நோய் வந்து இருந்தது. ஸோ அதில் இருந்து தான் எனக்கு இதுக்கு வந்து பரவி இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற செடிகளை வந்து கவனித்து பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அப்படியும் வந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் இந்த இது வந்து இந்த மாதிரி டாட் இருக்கிறதுக்கு இது காரணம். ஆனால் இலையோட அந்த காம்பு பகுதியில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு மேலே இது இன்னும் வேறு ஏதோ ஒரு பூச்சிகள் தொல்லையும் இருந்ததுனால தான் இப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டு நோயும் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் வந்து ஏதோ ஒரு சின்ன சத்து குறைவு இருக்குது, சரிங்களா. அதையும் நான் கண்டுபிடிச்சி நான் வந்து மாட்டுச்சாணம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாட்டுச்சாணம் நல்லா ட்ரையாக காய வச்சு போட்டிருக்கேன், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதுலலாம் என்ன நோய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இலைகளுக்கு பின்புறமாக வந்து பார்க்கலாம், சரிங்களா. அதாவது இலைகளுக்கு பின்புறமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு இலைகளாக திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இலையில் ஏதோ ஒரு பூச்சி இருக்கும். இலை பேன் இருக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் மாவு பூச்சி தொல்லை இருக்கலாம். இதோ பாருங்கள், நான் ஏற்கனவே மாவு பூச்சிக்கு ஒரு ரிசல்ட் வந்து நான் வந்து சொல்லிட்டேன். நான் போன பதிவில் போட்டிருக்கேன், அந்த பதிவுக்குள்ள லிங்க்கை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், மாவு பூச்சி தொல்லைக்கு ஈஸியான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது பாருங்கள், மாவு பூச்சி இருக்குது. இப்போ இப்படி ஏதாவது பூச்சிகள் இருக்கும்போது இந்த இலைகளோட மேல்புறம் வந்து இப்படி இருக்கும், அதாவது இப்படி இருக்கும், சரிங்களா. அதாவது லைட்டாக இப்போ தான் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இந்த இடத்துல இப்போ வந்து எல்லோ டாட் வரப்போகுது. எல்லோ டாட் வந்தோடனே சுற்றி வந்து ப்ரௌன் கலர் இலைகளாக மாறும். ஸோ அப்படி மாறும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பூச்சி தொல்லைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அந்த கண்டுபிடிச்ச உடனே இந்த மாவு பூச்சி இருக்கிற இலைகளை வந்து என்ன செஞ்சிடலாம், கட் பண்ணி
தீயில போட்டு எரிச்சிடணும், சரிங்களா. செகண்டு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள் மாவு பூச்சி இருக்குது. இந்த இலைகளை வந்து கட் பண்ணி தீயில போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், எரிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, நான் போன பதிவில் சொன்ன மாதிரி அந்த இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எல்லோ டாட் டாட் இங்கே பாருங்கள், இதில் வந்து லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக எல்லோ கலர் இந்த இடத்துல தெரியுது. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நோய் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இலைகள் மேலே இருக்கிற இலைகள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் வந்து பரவினதுனால தான் கீழே இருக்கிற தண்டு பகுதியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு தண்டு பகுதியில் அந்த நோய் வந்து இதில் வந்து பரவி இருக்கு, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இது எந்த இதெல்லாம் தாக்கியிருக்கு பாருங்கள், அதிலிருந்து வரக்கூடிய மற்ற பிரான்ச்சஸோட நுனிப்பகுதியை மேலே வந்து தாக்கியிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரான்ச்சஸ் மட்டும் மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லோ கலரில் மேலே இருந்தே அப்படியே கருகிட்டே வரும். நம்ம ரோஸ் செடி வீட்டில் வச்சுருப்போம், ஒரு சில ரோஸ் செடி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடியாக இருக்கும். ஆனால் மேலே இருந்து மேலே காயும், கீழே எல்லோஷ் ஆகும், அப்படியே இறங்கி 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 கீழே இருக்கிற தண்டு பகுதி வரைக்கும் வந்து போய் அந்த செடி வந்து காஞ்சி போயிடும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இது வந்து இருக்குது, என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி வளங்க. இப்போ அந்த அந்த ப்ரௌனிஷாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, சாம்பலும் மஞ்சப்பொடி இருக்குல்ல ரெண்டையும் சேர்ந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தண்ணியில் வந்து அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இல்லை, கொல கொலன்னு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வந்து பூசி விட்டுறணும். அந்த ப்ரௌனிஷாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் மஞ்சப்பொடியும் சாம்பல் இந்த ரெண்டை மட்டும் எடுத்து நம்ம மேலேருந்து எந்த இடத்துலலாம் ப்ரௌன் கலராக இருக்கோ அந்த இடத்துலலாம் பூசி விட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாளைக்கு இலைகளில் மேலெல்லாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். செடிகளுக்கு கீழே அதாவது மண்ணில் மட்டும் அதுக்கு தேவையான தண்ணீர் மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த அந்த ப்ரௌன் கலராக இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்யூர் ஆகும், சரிங்களா. அந்த தண்டு அப்படியே நார்மல் தண்டு மாதிரி க்ரீனிஷ் ஆயிரும், அந்த தண்டு வந்து காயாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு தண்ணி, இன்னொன்று மேலே இருக்கிற செடிகளிலிருந்து வர பரவக்கூடிய நோயை வந்து கட்டுப்படுத்தணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொன்னது, சரிங்களா, அந்த மஞ்சப்பொடியையும் அந்த இதையும் சாம்பலையும் சேர்த்து அதில் வந்து குழப்பி அப்படியே அப்ளை பண்ணிவிடலாம். குல குலன்னு வந்து குழப்பிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் டாட் எல்லாமே அப்படியே வந்து போயிடும். இன்னொன்று இதை வந்து கண்டிப்பான முறையில் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். ஸோ 4 மணி நேரமாவது கண்டிப்பாக வெயில் கிடைக்கணும். நிழலில் வச்சுருந்தீங்கன்னா இந்த நோய் கேட்கவே கேட்காது, நீங்கள் என்ன மாதிரியான இது பண்ணாலும் கேட்காது. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4 ஹவர்ஸ் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு மேலே வச்சுருக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை, ஆனால் கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் வச்சுருக்கணும், சரிங்களா. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் ரோஸ் செடியில் வர நோயை கட்டுப்படுத்திட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ எல்லோ டாட்டாக இருக்கிற ஒரு ரோஸ் செடியை இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த ரோஸ் செடியை வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுனதுனால இதுக்கு வந்த நோய் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காலத்தில் வரக்கூடிய ஒரு இலை உதிர் நோய் மாதிரி, சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக இந்த எல்லோ கலரில் எல்லோ டாட் வந்து வந்து இலைகள்லாம் நிறைய உதிர்ந்துருக்கு. தொட்ட உடனே அப்படியே இலைகள் ஃபுல்லாக உதிர்ந்து, எவ்வளோ இலைகள் ஒரு செடியில் மட்டும் எந்த அளவுக்கு இலைகள் வந்து உதிர்ந்துருக்கு பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சைடும் இருக்குது, ஒரு இலை ரெண்டு இலை கிடையாது, நிறைய இலைகள் இருக்குது. இதுக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச இலைகள், இந்த நோய் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே, இலை எல்லாத்தையுமே எல்லா என்னோட மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நான் ஒரு கவருக்குள்ளே போட்டு எப்போதும் மக்க வச்சுக்கிட்டே வருவேன். அடுத்தது நம்ம வந்து மண் மிக்ஸ் பண்ணும்போது இந்த இலைகள் எல்லாம் மக்குன மண் மாதிரி நம்ம வந்து பதப்படுத்திடலாம், சரிங்களா. அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன், இப்போ வந்து யூஸ் பண்ண மாட்டேன். திருப்பி இந்த மாதிரி நோய்கள் எதுவும் மாவு பூச்சி எதுவும் இருந்ததுன்னா அந்த இலைகளை வந்து அதில் வந்து போட மாட்டேன், எரிச்சிருவேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எதுவுமே இந்த செடிக்குள்ளே போடக்கூடாது, ஏன்னா திருப்பி ஒருக்காவுமே இது வந்து நோய்கள் வந்து பரவதற்குண்டான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இலையை வந்து எடுத்துடணும். இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தேவையான அளவு எவ்வளோ போதுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய விடக்கூடாது, இதில் ஈரப்பதம் இருக்கணும், சரியா.
இல்லையா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும் போதே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணை வந்து பார்த்தாலே தெரியும், அதிகளவு கொக்கோ பிட் போட்டு நான் வந்து வச்சுட்டேன் சரிங்களா. மண் கம்மியாக இருந்தது, கொக்கோ பிட்டோட ரேஷியோ கொஞ்சம் அதிகப்படியாக வந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து இப்படி இருக்குது. இதில் வந்து இந்த இலையுது நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இலையை ஃபுல்லாக எடுத்துருவேன். எடுத்துட்டு ஒரு லேயரில் உள்ள கொக்கோ பிட் எதுவும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து செம்மண், மற்ற ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு இருக்குல்ல அந்த மாதிரி, இது வந்து லைட்டாக மட்டும் வேப்பம் புண்ணாக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணி நான் இதுக்கு மேலே வந்து நான் வந்து வச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி தேங்கி இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து உடனே இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணீர் மட்டும் ஊற்றிக்கலாம். வேற ஏதாவது இதில் வந்து நோய்கள் வந்து தென்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த இது ஆரஞ்சு பழ தோலுக்குள்ளே தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து மாவுப்பூச்சி இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற இலைக்கும் உங்களுக்கு இதில் இருக்கிற இலைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் லைட்டாக ஒயிட் டாட் இருக்குது, இதில் வந்து இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது சரிங்களா. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. திருப்பி வந்து அந்த எல்லோ லீஃபுக்கு இதுதான் வந்து காரணம். இதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் செடியை எல்லோ கலர் லீஃபை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்தே ஏதாவது அந்த காம்பு பகுதியிலலாம் வந்து இந்த மாதிரி டாட்டாட்டா குட்டி குட்டி டாட்டாட்டா இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே எந்த ஒரு செடிகளையும் வளர்த்தீங்கன்னா அதே அதுவுமே நோய் வராமல் பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.